Hi, Daddy. Wow, Vikram. Hey. How long are you? 3 weeks, Daddy. Okay. Go and refresh me. Sure, Daddy. Hello. Sir. Yes, sir. Definitely, sir. What's up, Vikram? I'm going to kill you, sir. தீவிரவாதிங்க பதுங்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் உடனே கிளம்பணும். இப்போ தானப்பா வந்த? சாரிப்பா, போய் தானே ஆகணும். விக்ரம், நீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணு. முடியாது அடி. நோ விக்ரம், நீ சைன் பண்ணி ஆகணும். கண்டிப்பா நல்ல முடியாது. சைன் பண்ணி ஆகணும். யூ ஹேவ் டு. Thank you.
देख ले साला, देख तू मर गया तू साला, देख। உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி. சில தீவிரவாதிகள் பம்பாய் தாக்குதலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடமாடுவதாக தகவல் வந்ததை தொடர்ந்து தனிப்படை ஒன்று அமைத்து அவர்களை தேடும் வேட்டையில் ஈடுபட்டிருந்ததாகவும், அவர்கள் பதுங்கியிருந்த பள்ளிகளை முற்றுகையிட்டு அங்கு அவர்கள் பதுக்கி வைத்திருந்த வெடிகுண்டுகளை டிஃபியூஸ் செய்ததாகவும், அவர்களுக்கும் தங்களுக்கும் நடந்த சண்டையில் விக்ரம் என்ற ஒரு கமாண்டாவும் சுமார் 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வந்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து நம்ம செய்தியாளர் கதிகா, தீவிரவாதிகளின் வெறிச்சலுக்கு பலியாக இருந்த பல நூறு பள்ளி குழந்தைகளை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்த ஒரு கமாண்டோ வீரன், நமக்காக உயிரை தியாகம் செய்த அவருக்கு நாம என்ன செய்ய போகிறோம்? சார், இது உங்க சன்னோட அட்ரஸ். He was a true soldier. உங்க சன் கடைசியாக இருந்துட்டேன் உங்களுக்காக. அன்புள்ள அப்பாவுக்கு விக்ரமின் வீர வணக்கம். நான் சிறுவயதிலிருந்தே உங்கள் பேச்சை கேட்டதில்லை. கடைசியாக உங்கள் பேச்சை கேட்ட ஒரே நாள் நான் இந்திய இராணுவத்தில் சேருவதற்காக புறப்பட்ட அந்த நாள்தான். அப்பா, தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலில் இருக்கும் இந்தியாவை என்னை போன்ற இராணுவ வீரர்களால் மட்டுமே காப்பாற்றிவிட முடியாது. இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த கடமை இருக்கிறது. ஒருவேளை இந்த கடிதத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருந்தால் என் கடமையை சிறப்பாக செய்து முடித்திருப்பேன். என்னையும் என் கடிதத்தையும் புதைத்து விடாதீர்கள், விதைத்து விடுங்கள். அதிலிருந்து பல ஆயிரம் இராணுவ வீரர்கள் தோன்றக்கூடும். இப்படிக்கு விதையாகும் விக்ரம். ஜெய்ஹிந்த். தீவிரவாதிகளுடன் நடந்த சண்டையில் உயிரிழந்த தமிழக இராணுவ வீரர் விக்ரம் செய்தியாளர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது, நம் இந்திய நாடு தீவிரவாதிகள் முக்கிய இலக்காக இருக்கின்றது. நம் நாட்டின் வளர்ச்சி பிடிக்காத பலரால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதை முழுவதாக ஒழிக்க நம் தற்போதைய படைபலம் மட்டும் போதாது. இந்தியராக பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இராணுவத்தில் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால்தான் அழிவிலிருந்து நம் நாட்டை பாதுகாக்க முடியும். மற்றும் தாய்நாட்டை பாதுகாப்பது ஒருவருடைய கடமை அல்ல, ஒவ்வொருவருடைய கடமை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. அப்பா, நானும் அண்ணன் மாதிரி கமாண்டோ ஆபீசர் ஆகணும். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலில் இருக்கும் இந்தியாவை என்னை போன்ற இராணுவ வீரர்களால் மட்டும் காப்பாற்றிவிட முடியாது. இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த கடமை இருக்கிறது. அதை உணர்ந்தால் நம் நாட்டில் வெடிகுண்டு என்பது தீபாவளி வெடியாக மட்டும்தான் இருக்குமே தவிர தீவிரவாதிகளின் நாசச் செயலாக இருக்காது. உயிர் சேதம் என்பது இயற்கையால் மட்டுமே தவிர செயற்கையால் வராது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது போல், இந்திய நாடு வல்லரசு நாடாக மாற நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துடுவோம். ஜெய்ஹிந்த்.